Hey everyone, welcome back to the channel. This is Soumya from Book Feast. In this video, we will see topic the 100 Dresses Part 1. This is Bsor Ester. It is a prescribed syllabus for Class 10 English, CBSE and CERT. In the kadakulla porradhukku munadi illa irukkakoodiya characters yaar yaar abindrada first paakalam. First character yaar abdin paatha nama protagonist Vanda Petronsky. So ivanga vandu or young Polish girl. Next ivangalude classmates pathi ella solranga. Ivanga classmates ellame vandu American children aga dhaan irukanga, namely Thomas Smith, Allen Willy Bounce, Jack Beggles. Ivanga classmates le vandu or rendu pera specific ah solranga. First yaar abdin paatha Peggy. So Peggy indra ponnukku vandu curly hair irukum, romba popular ana oru girl ava ellarkitteyume romba pretty ah irpa, adhe samayam vandu romba kind ahavum irpa. Innoru character yaar appdin paatha Peggy oda friend Madeline, and final character Miss Mason. Miss Mason appindravanga vandu ivangalude class teacher. Namma innikku paaka pora indha lesson ku oru historical background irukku. The historical background ah namma clear ah therinjikitta mattum dhaan indha lesson namakku clear ah puriyum. Enna historical background appdin paatha the Polish American community in the United States. So Polish appadina Poland ah senda makkal, American appadina America va senda makkal. So Poland la irundhu United States ku vanda people ah dhaan eppadi refer pandranga nu paatha Polish American community appadina ivanga oru kootamaga therindirukkumbodhu avanga oru community appdin solluvom. இவங்க எங்கே இருக்காங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இமிக்ரெண்ட்ஸ், மைக்ரேட். பேர்ட்ஸ் மைக்ரேட்னு படிச்சிருப்போம். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறத தான் மைக்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட வந்து ஐஎம் அப்படின்ற ரெண்டு லெட்டர்ஸை சேர்க்கும் போது இமிக்ரெண்ட்ஸாக மாறுது. இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கோ வேறு ஒரு பிளேஸ்க்கு போய் ஷிஃப்ட் ஆகி பெர்மனெண்ட்டாக அங்கேயே வாழ்கிறவங்க. ஸோ இந்த பாலிஷ் பீப்புள், அதாவது இந்த போலாண்டை சேர்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்க. எப்போன்னு பார்த்தா 1608. இவங்க ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு போகும்போது 1608. ஆனால் இவங்க ஒரு பெரிய கம்யூனிட்டியாக திரண்டது எப்போன்னு பார்த்தா 20th century. சரி, ஒரு பெரிய கம்யூனிட்டின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அது எவ்வளோன்ற ஒரு கவுண்டிங் இருக்கணும் இல்லையா. அது என்ன அப்படின்னு பார்த்தா மோர் தென் 1 மில்லியன். 1 மில்லியனுக்கும் மேற்பட்டவங்க. போல்ஸ் அப்படின்னாலும் போலண்டில் வசிக்கக்கூடிய மக்களை தான் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி இந்தியாவை சேர்ந்தவங்களை இந்தியன்ஸ்னு சொல்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி. இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இவங்களுக்குன்னு ஒரு இடமோ தனியான ஒரு பிளேஸோ கிடையாது. பட் காலப்போக்கில் வந்து இவங்களாம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஆரிஜின் வச்சு, அவங்க பேசுகிறத வச்சு, அவங்களுடைய மொராலிட்டிஸ் வச்சு, எத்திக்ஸ் வச்சு டிவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுறத 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரஷ்யன் போல்ஸ், செகண்ட் ஜெர்மன் போல்ஸ், அண்ட் தேர்ட் ஆஸ்ட்ரியன் போல்ஸ். இந்த போலண்டை சேர்ந்த மக்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. இப்படி பிரிஞ்சிருக்கிறதுலே வந்து இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணுமோ அதிகபட்ச பீப்புள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து வார்சா. ஸோ வார்சா இஸ் தி கேபிட்டல் ஆஃப் போலண்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் பீப்புள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிகாகோ, அதோடைய சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த போலிஷ் அமெரிக்கன் பீப்புளுக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. எப்படி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க மக்கள் வந்து ஐரிஷ், இட்டாலியன், ஜூஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி தான் வந்து போலாண்ட் பீப்புளையும் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. 2000ல் ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. இந்த சென்சஸில் யார் எந்தெந்த மொழிகள் பேசுகிறா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து 667,414 அமெரிக்கன்ஸுக்கு வந்து ரிப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமெரிக்கன்ஸ் வந்து 5 இருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் இருக்காங்க. இவங்க வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா போலாண்டோடைய லாங்குவேஜ். 1.4 பீப்புள் வந்து இங்கிலீஷை தவிர்த்து மற்ற லாங்குவேஜஸை பேசுகிறாங்க. 0.2% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த 1.4ல் போலாண்டை சேர்ந்த மொழியை பேசுகிறவங்க 0.25%. இந்த கதையில் நம்ம பார்க்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பேசிக்கலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதான் இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவ் அக்கௌண்ட் ஆஃப் ஹவ் அ புவர் யங் கேர்ள் இஸ் ஜஸ்ட் பை தியர் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஒரு சின்ன யங் கேர்ள் இருக்கா, ஒரு போலாண்டை சேர்ந்த கேர்ள், இவளுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து எப்படி இவளை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்குறோம். அண்ட் ரியாலிட்டி ஆஃப் தி பாஸ்ட். ஸோ ஒரு பாஸ்ட் வந்து எப்படி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, ஒரு மண்டே மார்னிங் ரூம் 13ல் நடக்குது. ரூம் 13ல் எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம ப்ரொட்டாகனிஸ்டான வேண்டாவுடைய சீட் மட்டும் வந்து காலியாக இருக்குது. யாருமே இவன் எங்கடா போனால், என்ன ஆனால் அப்படின்றத வந்து
தேடவும் இல்லை, அவளை பற்றி பார்க்கவும் இல்லை. ஈவன் வந்து டெய்லி அவளை கிண்டல் பண்ணிவிட்டு அவளை வச்சு என்டர்டைன் பண்ணிகிட்ருக்க பெகி மேட்லின் கூட இந்த பொண்ணு எங்கடா காணும் இன்னைக்கு ஆப்சன்ஸாக இருக்கே அப்படின்ற அவளோட ஆப்சன்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இவங்க எல்லாரும் வந்து இப்படி இருக்கும்போது வேண்டா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா ரூமில் ஒரு கார்னரில் தான் உட்காந்துருப்பாளாம். இந்த கார்னரில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. ரஃப் பாய்ஸ், ஸோ எப்பயுமே கிளாஸை கவனிக்காமல் நல்ல மார்க் எடுக்காமல் கல்லலையும் மண்ணலையும் விளையாண்டுட்டு ஃப்ளோரெல்லாம் டேர்ட்டாக வச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க உட்காந்துருக்க ரோலில் தான் இவன் உட்காந்துருக்கா. இன்றைக்கி வந்து அவள் அங்கே உட்காரலை. ஏன் அங்கே உட்காரலை அப்படின்னு பார்த்தா இவன் ரொம்ப நாய்ஸியாக ரொம்ப ரஃப்பாக இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கா. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, இவன் உண்மையிலேயே வந்து நாய்ஸியாவோ ரஃப்பாகவோ இவன் நினச்சிட்ருக்க மாதிரி கிடையாதான். ரொம்ப அமைதியாக இருக்க ஒரு பொண்ணு, அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரணும் அப்படின்னா கூட அது ஒரு பெரிய அதிசயமாக, யார்கிட்டையும் ரொம்ப வந்து பேச மாட்டா. அண்ட் யார்கிட்டேயும் வந்து ரொம்ப கத்தி கத்தி பேசி இவன் ரொம்ப சவுண்டாக சிரித்து யாருமே பார்த்ததில்லை. எப்போயாவது யாராவது ஏதாவது சொன்னால் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுவாளா, அதுவும் ஒரு க்ரூக்குடு சார்ட் ஆஃப் ஸ்மைல் அப்படின்றத சொல்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப யார்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாள். எதுக்காக இன்றைக்கி போய் அந்த சீட்டில் உட்காந்தா அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியலை. யாரும் வந்து அதை பற்றி கவலையும் படலை. ஆனால் இவள் எதுக்காக அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தா இவள் பொஹின்சைட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வரான். இந்த இடத்துலேருந்து இவள் வரணும் அப்படின்னா ரொம்ப தூரம் வரணும், சேறு சகதியெல்லாம் வந்து கடந்து வரணும். ஸோ இவள் காலெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா மட் வந்து ஒட்டியிருக்கு, காஞ்சி போன மண்ணாக வந்து கேக் மாதிரி வந்து அவ்வளோ நிறைய ஒட்டியிருக்கான். ஸோ இதோட போய் முன்னாடி உட்காந்தா நல்லா இருக்காது, நம்ம எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து போய் அந்த இடத்த சூஸ் பண்ணி உட்காந்துருக்கா. வேண்டாவை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா இவளுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்களாம், ஸ்கூலுக்கு வெளியே அதாவது மதியான டைமில் இவள் வீட்டுக்கு போகிறதையோ இல்லை காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றதையோ தான் யோசிப்பாங்களாம். ஏன் அப்படின்னா ரெண்டு மூணு குரூப்பாக வந்து நின்றுட்டு இருப்பாங்களாம். இப்போ போகும்போது வரும்போது இவளை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸிங்காக இருந்திருக்கு. சிலர் வந்து இவ கூட ஃபன் பண்ணணும், இவளை வச்சு காமெடி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஸ்கூலுக்கு போகாமல் வெயிட் பண்ணி இவள் வரும்போது போவாங்களாம். இன்றைக்கி நெக்ஸ்ட் டே இன்சிடென்ட் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே டியூஸ்டே, இன்றைக்கும் வந்து வேண்டாம் ஸ்கூலுக்கு வரலை. இவள் வரலை அப்படின்றத இன்றைக்கும் வந்து யாருமே கவனிக்கலை. வெனஸ்டே வந்து பெகியும் மேடியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேண்டாம் எங்கே போனா காணுமே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இதில் வந்து இவங்க ரெண்டு பேருமே நல்லா படிக்கிற பசங்க, அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெகி. ஸோ பெகிக்கு வந்து கேர்லி ஏர் இருக்குது, ரொம்ப பாப்புலரான ஒரு கேர்ள், ரொம்ப அழகாக இருப்பாள், அழகான ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுவாள். ஸோ எல்லாருமே வந்து இவளை ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. இவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தா மேடி, அதாவது மேட்லின். ஸோ இவங்கள தான் மேடி அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்து வேண்டா வரலன்னு பார்த்தாங்கன்னா இன்றைக்கி நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம வேண்டாவை வச்சு எதாவது டைம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. கடைசி வரைக்கும் வேண்டா வரவே இல்லை, இவங்களுக்கு ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுச்சு, லேட்டாக வந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவள் எங்கே அப்படின்றத வந்து தேடிட்டுருக்காங்க. ஏன் வந்து வேண்டா இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவளுடைய பேர் ஒரு மெயின் ரீசனாக. இவ்வளோ மாதிரி ஒரு ட்விஸ்டடான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேம் வந்து இவங்க கிளாஸில் யாருக்குமே கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக சில பேர் சொல்கிறாங்க. இவங்க கிளாஸில் தாமஸ், ஸ்மித், ஆலன் இப்படின்லாம் வந்து பசங்க இருக்காங்க. ஏன் வந்து ஒரு பையனோட பேர் வந்து பவுன்ஸ், வில்லி பவுன்ஸ் அப்படின்ற பேர் கூட இருக்கான். ஆனால் இவ்வளோ மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு நேம் வந்து யாருக்குமே கிடையாது. அதனால இவக்கிட்ட யாருமே ஃப்ரெண்டாகவும் இருக்க மாட்டாங்க, யாரும் ரொம்ப க்ளோஸாகவும் இவக்கிட்ட பேச மாட்டாங்க. ஸ்கூலுக்கு தனியாக தான் வருவா, திருப்பி வீட்டுக்கு போகும்போது தனியாக தான் போவா. இவளுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப வெளுத்து போன ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டிருப்பாளாம். அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக அழகாக இருக்க மாதிரிலாம் இருக்காது, ஆனால் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா அயன் பண்ணதே இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குமா. ஸோ இவளோட அவுட்லுக்கை வச்சு இவ என்ன தான் டைடியாக இருந்தாலும் இவள் ரொம்ப வெளுத்து போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப புவர் ஃபேமிலி மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுத்துருக்கா. ஸோ யாருமே இவக்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க, இவளை சுற்றி யாரும் வரவும் மாட்டாங்க. இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். ஸோ இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நின்று சுற்றி சுற்றி தான் வந்து பார்த்துட்ருப்பா. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பெகி என்ன பண்ணுறான்னா இவளை கூப்பிட்றா. ஒரு டீச்சர் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்து சிரிச்சுட்டு டெல் இஸ் ஹவு மெனி ட்ரெஸ்ஸஸ் டிட் யூ சே யூ ஹேட் ஹேங்கிங் இன் யோர் க்ளோசட், உன்னோட க்ளோசட் உன்னோட கபோர்டில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னால் ஒருக்கா திருப்பி சொல்லு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. ஒன்று வேண்டாம் வந்து என்ன சொல்கிறான்னா என்கிட்ட 100 dresses இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா 100 dresses வச்சுருக்கே அவனை பார்த்து அப்போல்லாம் தெரியலையே அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. விளையாண்டுட்டு இருக்கவங்களாம் நின்றுறாங்க, நின்று இந்த பொண்ணு 100 dresses வச்சுருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே திருப்பி சொல்கிறான், ஆமாம் என்கிட்ட வந்து 100 dresses இருக்குது, அந்த 100 dresses வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே பெகி கேட்குறா, ஓ எல்லாமே சில்காக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி கேட்குறா. கேட்டோடனே ஆமாம் சில்க் இருக்குது, எல்லா கலருமே என்கிட்ட இருக்குது, வெல்வெட் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறா. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்காள், இவக்கிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ ட்ரெஸ் இருந்தால் இந்த பொண்ணையே இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இப்போ உண்மை என்ன அப்படின்றத ரைட்டர் நமக்கு சொல்கிறாரு. வேண்டாக்கிட்ட 100 ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆப்வியஸ்லி கிடையாது. வேண்டாக்கிட்ட இருக்க ஒரே ட்ரெஸ் வந்து இந்த ப்ளூ ஒன் மட்டும்தான். இதுதான் டெய்லி வந்து ஸ்கூலுக்கு துவச்சி நீட்டாக போட்டுட்டு வரா. எல்லாம் சொல்கிறாங்க, என்ன 100 ட்ரெஸ்ஸஸ் இருக்கா, எப்படி ஒரு கதை சொல்கிறா பாரு, இவக்கிட்ட 100 ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. சரி, உங்ககிட்ட எத்தனை பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. என்கிட்ட 60 பேர்ஸ் இருக்குது, க்ளோசெட்டில் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேல அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க. ஆமாம், என்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிசைனும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு ஒவ்வொருத்தராக அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்காங்க. பெகி வந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து அவளோட ஃப்ரெண்டான மேட்லினும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்து பெகியோடைய கேரக்டர் எப்படின்றத சொல்கிறாங்க. பெகி வந்து எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப க்ரூவலாக ரொம்ப அரகஞ்சாலாம் நடந்துக்க மாட்டாளாம். ஏன், சின்ன சின்ன பசங்களை வந்து யாராவது கிண்டல் பண்ணால் புள்ளி பண்ணால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போய் அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாளாம். யாராவது குழந்தைங்க இல்லை அனிமல் எதையாவது அடிக்கிறத பார்த்தாலோ கொள்றத பார்த்தாலோ மணிக்கணக்காக உட்காந்து அழுவாளாம், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அவகிட்டே போய் எதுக்காக வேண்டாம் இப்படியெல்லாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, அவள் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டால், என்ன நாங்கள் கிண்டல் பண்ணுறோமா, நாங்களும் அவளை க்ரூவலாக ட்ரீட் பண்ணுறோமான்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கை வைப்பாளாம். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு தாட் போகுது. என்ன அப்படின்னா, எதுக்காக இவ போய் சொன்னா, 100 ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு ஏன் சொன்னா, போய் சொல்ல வேண்டிய அவசியம் இவளுக்கு என்ன இருக்குது. அதே சமயம் இவ ஒரு ஆர்டினரி பர்சனும் கிடையாது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறாங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தா, அவளுடைய நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். என்ன தான் இவளை கிண்டல் பண்ணாலும் இவளை பற்றி இவ்வளோ கிரிட்டிசிசம் சொன்னாலும் இவளை வந்து யாருமே அழ வச்சது கிடையாது. அடுத்து மேடியை பற்றி சொல்கிறாங்க. மேடியோட மொத்த வேலையை வந்து இவ எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கா, இவ எத்தனை ஹேட்ஸ் வச்சுருக்கான்னு கேட்டு டைம் பாஸ் பண்ணுறது தானா. மேடியோட கம்பேர் பண்ணும்போது மேடி வந்து ஒரு மேடி வேண்டாம், இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேண்டி ஒன் ஆஃப் தி புவர் பர்சனாக தான் இருக்கா. எப்படி எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து என்ன தான் நீட்டாக லுக்காக இருந்தாலும் அது வந்து ஹேண்ட்மீ டவுன் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட்மீ டவுன் க்ளோத்ஸ் அப்படின்னா என்னன்னா, இன்னொங்க யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குற க்ளோத்ஸ். ஆனால் ஏன் இவ்வளோ யாரும் ஃபன்னியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ பொஹின் சைட்லேருந்து வந்த பொண்ணு கிடையாது. அண்ட் அதே சமயம் அவள் பேரை வந்து ரொம்ப ஃபன்னியாக இல்லை. சில டைம் வந்து பெகி போயிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி, எத்தனை ஹேட்ஸ் வச்சுருக்கேன், எத்தனை ஷூஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு நக்கலாக கேட்பாளாம் யார்கிட்டனா, வேண்டாக்கிட்ட. அப்படி கேட்கும் போது இவன் வந்து என்ன பண்ணுவானா, மேடி என்ன பண்ணுவானா, கீழே தரையை குனிஞ்சிட்டு கீழே இருக்க மார்பிள்ஸை கவுண்ட் பண்ணிகிட்ருப்பான். அதாவது அவளுக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குமா. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுறது, நம்மளும் இதே நிலமை தானே வந்திருக்கோன்னு. ஆனாலும் வேண்டா வந்து பாவமே அப்படின்னு வந்து ஒரு நாள் கூட வந்து யோசிக்கவே மாட்டாளாம். பெகி வந்து டெய்லி போய் இந்த ட்ரெஸ் எத்தனை வச்சுருக்கேன், ஹேட் எத்தனை வச்சுருக்கேன் கிண்டல் பண்ணாமல் இருந்தால், பெகின்ற ஒரு பொண்ணு இருக்கிறதே வந்து இவ ரியலைஸ் பண்ணி அட்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டாள். சரி, நான் அப்புறம் அவளுக்குள்ளேயே ஒரு மனசாறுதல் இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப புவராக இந்த மாதிரி ஃபன்னியான நேம் வச்சுருக்கவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. என் நேம் ஃபன்னியாகவும் இல்லை, அதே சமயம் வந்து வேண்டாம் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்தும் வரலை. ஸோ மாடரேட்டாக தான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஷி வுட் ஹாவ் மோர் சென்ஸ் தேன் டு சே ஷி ஹேட் 100 ட்ரெஸ்ஸஸ். ஸோ வேண்டாம் வந்து யோசிக்காமல் என்கிட்ட 100 ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு பொய் சொல்லியிருக்கா. ஆனால் மேடி என்ன யோசிக்கிறான்னா, அவர்கிட்ட வந்து ஒரு திறமை இருக்கான், 100 ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு பொய் சொல்லி யார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஒரு நாள் இவளுக்குள்ள ஒரு ஆசை வருது. பெகி வந்து வேண்டாம் இனிமேல் கிண்டல் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது மேடி வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறா. ஏன் சந்தோஷமாக போகிறா அப்படின்னா, இன்றைக்கி வேண்டாவை கிண்டல் பண்ண வேண்டிய வேலை வந்து இவளுக்கு கிடையாதான். ஆனாலும் ஆப்சென்ட் மைண்டடாக வந்து என்ன பண்ணுறான்னா, மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறா. 8 x 8 என்ன வரும், சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ இவளுக்குள்ளே ஒரு யோசனை வருது. சரி, நம்ம பெகிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதலாம். இந்த லெட்டரில் வந்து நம்ம வந்து இவ்வளோ கரேஜியஸாக இருக்கோன்றத காமிக்கணும். நம்ம வந்து இவளுக்காக பேசணும். ஹே பெக், லெட் ஸ்டாப் ஆஸ்கிங் வேண்டா ஹவ் மெனி ட்ரெஸ்ஸஸ் ஷி ஹேஸ். இதை வந்து லெட்டரில் எழுதணும்னு நினச்சி எழுத ஆரம்பிக்கிறா. நம்ம வந்து வேண்டாக்கிட்ட எத்தனை ட்ரெஸ் நீ வச்சுருக்க, எத்தனை ஹேட் நீ வச்சுருக்க நம்ம கேட்குறத ஸ்டாப் பண்ணணும். இது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்றத யோசிக்கிறா. சரி, நம்ம இந்த அரித்மெட்டிக் ப்ராப்ளம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வருது. சட்டனாக இவளுக்குள்ள ஒரு ஸ்டாப்பேஜ், ஒரு பாஸ் பட்டன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறா. ஸ்கூல் யார்டு, அவளுடைய டார்கெட் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அப்போ இவளுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. பெகி எப்பயாவது இவக்கிட்ட வந்து, இந்த ட்ரெஸ்ஸை நீ எங்கே வாங்கின அப்படின்னு கேட்டால், இது வந்து உன்னுடைய ஓல்டு ட்ரெஸ்ஸஸில் ஒன் ஆஃப் தி ட்ரெஸ்ஸு, இது வந்து மேடிஸ் அம்மா வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி சரி பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னுடைய அம்மா உன்னுடைய பழைய ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி உந்துன்னு தெரியாத அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாளாம். ஸோ அப்போ போயிட்டு நம்ம இவளை கிண்டல் பண்ணாதேன்னு சொன்னால் நம்மளே அவள் கேட்டகரியில் சேர்த்துருவாங்களே அப்படின்னு யோசிக்கிறா. சரி, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், பெகியாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறா.
பெகி வந்து கிளாஸ் ரூமில் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பொண்ணு. ஸோ அவகிட்ட போய் நம்ம இந்த மாதிரிலாம் எழுதுறது சரி கிடையாது, அவள் நம்மளையும் தப்பாக நினச்சிப்பா, அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி இவள் எழுதின லெட்டரை கிழிச்சு போட்டுடுறா. நம்ம வேண்டா பக்கம் இருக்கணுமா பெகி பக்கம் இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறான். பெகி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பொண்ணு இல்லையா, ரொம்ப நல்லா படிப்பா, ஸோ ரொம்ப ஒரு பாப்புலரான கேரக்டர். ஆனால் வேண்டா வந்து ஏதோ பொகின் ஹைட்ஸ்லேருந்து வர ஒரு படிக்காத ஒரு பொண்ணு, இவளுக்கு என்ன தெரிய போகுது, இவ கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும்னா நம்ம பெகி பக்கம் தான் நிற்கணுன்ற ஒரு முடிவை எடுத்துடுறா. அதே சமயம் நம்ம பெகிக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோன்னா பெகி போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி நம்மளை வந்து கெட்டவளை போர்ட்ரேட் பண்ணுவா. ஆனால் வேண்டா வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் யார்கிட்டேயும் போய் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டா, ஸோ நம்ம இவ சைடு இருக்கிறது தான் சேஃப் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறா. இப்போது வேண்டா என்ன பேசினா அப்படின்றத யோசிச்சு பார்க்குறா. வேண்டா வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து பேசியிருக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தா அவளுடைய 100 ட்ரெஸ்ஸஸை பற்றி பேசியிருக்கான். மேடிக்கு வந்து ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக வந்து புரிஞ்சிட்ருக்கு, இவள் ட்ரெஸ்ஸை வந்து இப்படியெல்லாம் பேசான்றதை யோசிச்சு பார்க்குறா. வேண்டா கிட்ட வந்து பேல் ப்ளூ கலர்டு ட்ரிம்மிங் ட்ரெஸ் தான் இருக்கான். அண்ட் இன்னொரு ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரில்லியன்ட் ஜங்கிள் க்ரீன் வித் ரெட் சாஷ். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டப்போ எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்களா, நீ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி இவளை அட்மையர் பண்ண மாதிரி இவள் ஃபீல் பண்ணுறா. இப்படி வேண்டாவுடைய 100 ட்ரெஸ்ஸஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு காம்படிஷனை பற்றி யோசிக்கிறான். இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ட்ராயிங் அண்ட் கலரிங் காம்படிஷன் வந்து நடக்குது. இந்த காம்படிஷனில் வந்து அழகாக வந்து யார் ட்ரெஸ் எல்லாம் வரைகிறாங்களோ அந்த பொண்ணை தான் வந்து வின்னராக சூஸ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் மெடலாக அவளுக்கு கொடுப்பாங்க. சரி, பாய்ஸ்க்கு என்ன காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா மோட்டார் போட்ஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து மேகசின்ஸை பார்த்து காப்பி பண்ணலாம் இல்லை அவங்கள சொந்தமாக செய்யலாம். பெஸ்ட்டாக இருக்க ஒருத்தர் தான் வந்து டீச்சர் சூஸ் பண்ணுவாங்க. இந்த சூஸிங் வந்து வின்னர்ஸ் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா அடுத்த நாள். ஸோ யார் வின் பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. பெக்கியோடைய அம்பர்லாவில் மேடியும் பெக்கியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு போயாச்சு. அன்றைக்கி நார்மலான டே வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. அன்றைக்கி வேண்டா பெட்ரான்ஸ்கி வந்து அவளுடைய ஸ்கூலுக்கு வந்து வரலை, எப்பயுமே ஆலிவர் ஸ்ட்ரீட் வழியாக வருவா, அன்றைக்கி வரவே இல்லை. ரொம்ப நேரமாக நின்று பார்க்குறாங்க, யாரையும் காணும். சரி நமக்கு லேட் ஆகிடுச்சு, நம்ம கிளாஸ்க்கு போகலாமா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. பெகி கேட்குறா, நம்ம டீச்சர் மிஸ் மேசன் வந்து இன்றைக்கி ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்றத பார்க்குறா. ஓ ஐ ஹோப் ஸோ, த மினிட் வி கெட் இன் அஃப்கோர்ஸ் யுல் வின் பெக். ஆமாம் ஆமாம், இன்றைக்கி தான் ரிசல்ட் சொல்லுவாங்க, நம்ம உள்ளே போனோன்னே சொல்லுவாங்க பாரு, அதுவும் நீ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவ பாரு அப்படின்னு சொல்கிறா. பெகி வந்து என்ன பண்ணுறா, ஆமாம் ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கிளாஸ்க்கு போயாச்சு. கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் எல்லாரோடைய ட்ராயிங்ஸ் வந்து ரூமில் அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக வந்து மாட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, கலர்ஸ் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கே, 100 இருக்கே அப்படின்றத பார்க்குறா. எல்லாமே அழகாக ஒன்று பக்கத்தில் அழகாக அடிக்கிருக்கு. இதுதான்ப்பா ஒரு ட்ராயிங் கான்டெஸ்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. எல்லாருமே நின்று அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க. கிளாஸ் எல்லாரும் கூடியாச்சு. இப்போ வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்ருக்காங்க. பாய்ஸை யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஜாக் பெகில்ஸ் அப்படின்ற ஒரு பையன். ஸோ இவனுடைய டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ரூம் 12 வச்சுருக்காங்க. இந்த ஸ்கெச்சஸ் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எல்லாரை விட வந்து இவன் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இவனுக்கு வந்து வின்னர் அப்படின்ற ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா 1 or 2 ஸ்கெச்சஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சப்மிட் பண்ணியிருக்காங்க, ரூம் 13 போட்டிருக்காங்க. ஆனால் வின் பண்ணுற பொண்ணு யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தா வேண்டா. இவ தான் வந்து ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை வந்து வரைஞ்சிருக்கான். இந்த மெடல் வந்து வேண்டாக்கு போகணும் அப்படின்றத அவங்க ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இது எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அன்றைக்கி வேண்டா வந்து ஸ்கூலுக்கு வரலை. ஸ்கூலுக்கு வராததுனால எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவளுக்காக கை தட்டுறாங்க. அந்த கை தட்டு இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து வேண்டாவுக்கு ரீச் ஆகலை. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவன் நாளைக்கு வந்துருவா அப்படின்றத நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க மேமும் சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் வந்து அப்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் வேண்டாம் இங்கே இல்லை, சரி அவன் நாளைக்கு வரவும் இந்த பரிசை வந்து நம்ம அவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றத யோசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து கை தட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கை தட்டு சத்தம் தான் கேட்குது. உடனே மேடி சொல்கிறா, லுக் பேக், தேர் இஸ் தட் ப்ளூ ஒன் ஷி டோல்ட் இஸ் அபவுட், இஸ்இன்ட் இட் பியூட்டிஃபுல், அங்கே பாரு நம்மக்கிட்ட ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் சொன்னாலே அது தோருக்கு பாரு இது அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே பெகி என்ன பண்ணுறா, எஸ் ஆமாம் அழகாக இருக்குது, அண்ட் ஹியர்ஸ் இட் க்ரீன் ஒன், அவர் க்ரீன் கலர் சொன்னாலே நம்ம கூட கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குன்னு சொன்னமே அது தோ இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறான். பாய் அண்ட் ஐ தாட் ஐ குட் ட்ரா, ஏன் அழகாக இருக்கே நான் கூட இந்த மாதிரிலாம் வரைய முடியும்னு நினச்சேனே, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட part 1 வந்து முடியுது. இதோட கண்டினியூவேஷன் வந்து part 2 இருக்குது. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்க. த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஹாவ் அ ஆப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ். Thank you for watching our video. Please do like, share, comment and subscribe our channel to get further more updates.